இது வந்து எங்க இது பண்ணோம்னா ஒரு இடத்த இங்க ஆஃப் பண்ணலாம், வெளியே வந்து ஆன் பண்ணலாம். அதுக்காக வந்து இந்த டூத் சுவிட்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை பற்றி தான் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்ட்டு ஒரு எக்ஸ்பிளைம் அண்ட் கனெக்ஷன் அது எப்படி பார்த்துடலாம். ஒன்லி வந்து இந்த பிளேட்டு மட்டும் தான் நான் சொல்லித்தருவேன். இது வந்து ஹவுஸ் ஒயரிங் பண்ணும்போது தான் பண்ண முடியும். நான் வந்து இந்த பிளேட்டு எப்படி கனெக்ட் பண்ணது அந்த இந்த பிளேட்டில் எப்படி ஒயரிங் பண்ணதான் நான் சொல்லி தந்துருக்கேன். இந்த சீரீஸாக பார்த்துருக்கோம். நான் இதுமாதிரி நிறைய வீடியோ வரும், மிஸ் பண்ணால் பார்க்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோவில் போயிடலாம். இப்போ வந்து ரெண்டு டூ சுவிட்சு, ரெண்டு நார்மல் சுவிட்சு, ஒன்று பைப்பின் டாப், ஒன்று டாப்பில் சாக்கெட்டு. டாப்பு நான் வந்து மேலே சொருகுறது டாப்பு, நான் டாப் சொல்ல சாக்கெட்டு. எப்பவுமே இது வந்து அப்படியே பெஸ்ட் டைப் தான். வந்து இதில் நார்மல் சுவிட்ச் லைட்டு ஃபேனுங்க. ஓகே, இப்போ ரெண்டு டூ சுவிட்சு, ரெண்டு நார்மல் சுவிட்சு, ஒரு சாக்கெட்டு. இது எப்படி கனெக்ஷன் பார்த்துடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து இந்த கீழே ரெண்டு டைரக்ட் பண்ணுறேங்க. டைரக்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு ஒரு பேஸ் மட்டும் கொடுத்துங்க. இதில் வந்து பேஸ் கொடுக்க வேணாம், ஏன்னா வந்து மூணு மட்டும் பேஸ் கொடுத்துங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மொதல் ஒயர் கொடுத்துட்டு ஒன்று நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அதுமாதிரி இங்கே டைட் பண்ணுங்க. இப்போ மீன் இப்போ பார்த்துருப்பீங்க. இது வந்து டூ ஹெச் வச்சு, நார்மல் வச்சு, இந்த மூணு பாயிண்ட்டுக்கு கீழே வந்து டைரெக்டாக நம்ம பேச கொடுத்துட்டோம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு லைன் கொடுத்துடணும். இதில் வந்து இது எப்பயுமே சொல்லியிருப்பேன், இதில் வந்து எல்லுன்னா பேசு, மறக்காமல் எல்லில் மட்டும் கொடுங்க. அவ்வளோதான். இதுலேயும் வந்து ஒரு எஸ்டிமேட் தான். எப்படின்னா இதில் வந்து எர்த்து கொடுத்துருங்க, இது வந்து நியூட்ரல் கொடுத்துருங்க. அவ்வளோதான், எர்த்து நியூட்ரலுங்க. இந்த போர்டில் வேலை முடிஞ்சிச்சு. பேஸ் வந்து இந்த கீழே மூணு பாயிண்ட் இருக்குல்ல, மூணு பாயிண்ட் எது வேணால் கொடுத்துருங்க. ஒரு லைட் பாயிண்ட் எர்த்தாக இருந்தால் இதில் ஒன்று கொடுத்துருங்க. அதே டியூ சுவிட்சில் வந்து ரெண்டு ரெண்டு ஒயரிங் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஒயர் பண்ணியிருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டூ சுவிட்ச் மார்க் பண்ணிருக்கு, ரெண்டு ஒயர் மார்க் பண்ணியிருக்கு. இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு லைட் பாயிண்ட்டு, அண்டு இது ரெண்டும் பேசி நியூட்ரல் எர்த்து. இப்போ வந்து ரெண்டு இந்த ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருந்தேன், இந்த ரெண்டு பாயிண்ட் சொன்னேன். இந்த ரெண்டு பாயிண்ட்டு எந்த எப்படி ஒன்றா எண்டு ஒன்றா இருக்கலாம், அது வந்து அங்கே மார்க் பண்ணி வச்சுக்கோ. அப்போ அதை கண்டுபிடிச்சி கொடுத்துக்கலாம். இந்த ரெண்டு வந்து கட் பண்ணிட்டு இந்த மேலே வந்து மேலே கீழே வந்து எதனா ஒன்று கொடுத்துக்கலாம். புரிஞ்சு நினைக்கிறேன், கீழே மேலே எதனா ஒன்று கொடுத்துக்கலாம். அண்டு பாயிண்ட் ஒரு ஒன்று ஒன்று கொடுத்துருப்பேன்,
அந்த பாயிண்ட் ஒயரை தந்து இதில் ஒன்று கொடுத்துடணும், டேரெக்டாக கொடுத்துடணும். அதே மாதிரி இன்னொரு ரெண்டு பாயிண்ட், அந்த ரெண்டு பாயிண்ட் இதில் ஒன்று கொடுத்துட்டா டூ ஸ்விட்ச் கனெக்ஷன் ஒரு பக்கம் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த எப்படி நீங்கள் மார்க் பண்ணி டூ ஸ்விட்ச் கனெக்ஷன் ரெண்டு ஒயர் தள்ளியிருக்கணும், அதே எண்டு இன்னொரு ரெண்டு வந்து இங்கே இருக்கும், அந்த ரெண்டு எண்டு வந்து இதுக்கும் ஒரு சுவிட்ச் போர்டு வச்சு நீங்கள் வந்து இதேமாரி கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணோன்னா இது வந்து டூல் மாலில் வரும், டூல் மாலில் வந்து ரெண்டு டூ ஸ்விட்ச் கொடுத்துட்டு ரெண்டு துச்சியில் வந்து அந்த ரெண்டு எண்டு இருக்கும், கீழே ஒன்று இதில் ஒன்று அவுட் புட்டு கொடுக்கணும். அது டூ ஸ்விட்ச் மாதிரி நிறைய வீடியோ போட்டிருப்பேன், எஸ்லேம் பண்ணியிருப்பேன், அதேமாதிரி நீங்கள் எஸ்லேம் பண்ணுங்கள். இது வந்து நான் போர்டு கனெக்ட் பண்ணும்போது நான் எஸ்லேம் பண்ணுறேன், இப்போதைக்கு இந்த போர்டு எப்படி கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பேஸு நியூட்ரல் இருக்கும், எர்த்து நியூட்ரலு பேஸு மூணு தான் கொடுத்துருங்க, பாயிண்ட் ஒய் இதில் ஒன்று கொடுத்துருங்க, ரெண்டு டூ ஸ்விட்ச் ஒயர் நம்பர் ரெண்டு ரெண்டு இழுத்துருப்போம், அந்த ரெண்டு ஒயர் வந்து மேலேயே ஒன்று மேலே ஒன்று கீழே ஒன்று கொடுத்துருங்க. ஒரு இடத்துல வந்து பேஸு கொடுத்துருங்க, இன்னொரு இடத்துல வந்து பாயிண்ட் ஒயர் கொடுத்துருங்க. இங்கே பேஸ் கொடுத்தீங்கன்னா இன்னொரு துச்சு பாக்ஸ் வந்து பாயிண்ட் ஒயர் கொடுக்கணும், இங்கே பாயிண்ட் ஒயர் கொடுத்தீங்கன்னா அங்கே பேஸ் கொடுக்கணும். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். புரியாத பண்ணி இதை கனெக்ட் பண்ணிட்டு சொல்கிறேன், இப்போ எஸ்லேம் பண்ணியிருப்பேன், இப்போ வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எஸ்லேம் பண்ணுறேன். ஏன்னா வந்து வீடியோ பிடிக்கிறதுலாம் நான் எஸ்லேம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கனெக்ட் பண்ணிட்டு. நான் பாயிண்ட் ஒயர் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன், பாயிண்ட் ஒயர் நான் வந்து சொல்லியிருப்பேன், ரெண்டு வாயில் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் ஒரு லைட் பாயிண்ட்டுக்கு, அது டூ ஏ சுவிட்ச்னால டூ ஏ சுவிட்ச்சில் வந்து இதில் ஒன்று ஒரு ரெண்டு இதில் வந்து ரெண்டு கனெக்ட் பண்ணுறோம், பேஸ் வந்து நம்ம டேரெக்டாக கொடுத்துருவோம் இங்கே. ஆமாம், இன்னொரு சுவிட்சில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பாயிண்ட் ஒயரு இதுக்குள்ள இந்த பாயிண்ட் ஒயர் ஒரே ஒரு ஒயரை தந்து சென்டரில் கொடுத்துடணும். அண்டு இன்னொரு ரெண்டு ஒயர் இன்னொரு சுவிட்ச் பாக்ஸில் வந்து ரெண்டு ஒயரும் துருவாக ரன் பண்ணிடணும், ரன் பண்ணிட்டு இந்த ஒரு ரெண்டு இந்த ஒரு ரெண்டு கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் வந்து அந்த சுவிட்சு அந்த சுவிட்சு பாக்ஸில் வந்து ரெண்டு இதேமாரி ரெண்டு கொடுப்பீங்க, அப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட் ஒயர் கொடுக்கணும், இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பேஸ் ஒயர் கொடுக்கணும், என்னென்னா இன்னொரு சுவிட்சு பாக்ஸில் இது அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்துங்க, ஃபஸ்ட் எஸ்லேம் பண்ணிப்போம், ரெண்டு பாயிண்ட் கனெக்ட் பண்ணிட்டேன், அது பேஸு கனெக்ட் பண்ணியாச்சு, நியூட்ரலு எர்த்து அவ்வளோதான். இந்த வந்து இது வந்து டேப் வச்சுங்க, பேஸு நியூட்ரல் எர்த்து தனியாக டேப்பு, பாயிண்ட் ஒயர் ரெண்டும் தனியாக டேப் வச்சுட்டு ஒரே சுற்று தான் வரும். நான் எப்பயுமே சொல்லியிருப்பேன், இதுலேருந்து இந்த கார்னர் எந்த சுவிட்ச் பாக்ஸ் தான் அந்த கார்னர் வர வரைக்கும் தான் ஒயர் நம்ம விட்டுருப்போம். டேப்பில் அச்சு முடிச்சு இந்த ஸ்க்ரூ வச்சு நீங்கள் முடிச்சுட்டு இந்த ஒர்க் அப்படியே ஃபினிஷ் ஆகிட்டா அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சுனா அது எப்படி அவ்வளோதான்.